ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் குட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜெலிஃபிஷ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி வாங்க, இப்போ டாபிக்குள்ளே போடலாம். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டாப்பிக்கை உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். சரி வாங்க, இப்போ அது டாப்பிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன டாபிக் சொன்னோம், ஜெலிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ்னால் என்னடா, ஜெல்லி மாரி இருக்குமா? ஆமாங்க, ஜெல்லி மாரி தான் இருக்கும். 95% அதனுடைய பாடி வாட்டரால் தான் மேடப் ஆயிருக்கும். ஒன்லி 5% மட்டும்தான் நியூரான்ஸ் அப்புறம் மெம்பரன்ஸால் மேடப் ஆயிருக்கும். அப்போ வாட்டரால் மேடப் ஆயிருக்கக்குள்ளே கண்டிப்பாக ஜெல்லி ஃபிஷ்க்கு போன்ஸ் இருக்காது. ஆமாங்க, கண்டிப்பாக அதுக்கு போன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கிடையாது, பிரெயின் கிடையாது, ஹார்ட் கிடையாது. அப்போ வாய் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய் இருக்கும். வாய் இல்லாமல் எந்த ஜீவன் இந்த உலகத்தில் இருக்க முடியும்? கண்டிப்பாக அதுக்கு வாய் இருக்குது. அப்படின்னா வாய் இருக்கக்குள்ளே அது என்ன மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிடுன்னு பார்த்தோன்னா பிளாங்கட்டான், ஸ்மால் ஃபிஷ்ஷஸ், இதெல்லாம் வந்து சாப்பிடும். அப்புறம் ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ், ஜெல்லி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, அதுதான் உண்மை. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம். ஜெல்லி ஃபிஷ்லேயே வந்து எவ்வளோ ஸ்பீஷஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கும். அதில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பீஷஸை பற்றி இப்போ பார்ப்போம். அதுதான் பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ். அது ரொம்ப ரொம்ப வெரி டேஞ்சரஸ். அதுக்கு வந்து வெனமஸ் வந்து அதனுடைய டெனசல்ஸை வச்சுருக்கும். அதாவது வால் பகுதி மாரி நீட் நீட்டாக இருக்கும்ல, அதில் அதனுடைய வெனமஸை வச்சுருக்கும். அதனுடைய விஷத்தை வச்சு யாராவது எனிமி வரக்குள்ளே அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணக்குள்ள அந்த எனிமி வந்து வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே டெட் ஆகிடுவாங்க. ஒரு ஹியூமன் அட்டாக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து ரேஷஸ், ஸ்கின் டிசீஸ் மாதிரி ஒரு ரெட் கலர் அலர்ஜி மாதிரி வரும். சில டைம்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து சாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஃபிஷ். நெக்ஸ்ட்டு வாங்க, பிக்கஸ்ட் ஜெல்லி ஃபிஷ் எதுன்னு பார்த்தோன்னா லைன் மேன் ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்லேயே வந்து அது ஒரு வகையான ஸ்பீஷியஸ். அதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்டான ஜெல்லி ஃபிஷ். அதனுடைய லென்த் வந்து 36.5 feet. ஸோ இதுனா அதனால் அது வந்து பிக்கஸ்டான ஜெல்லி ஃபிஷ். இப்போ வந்து நம்மலாம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக லொக்கமோஷன் ஆகும் இல்லை? லொக்கமோஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துலேருந்து மறு இடத்துக்கு ஓடுறது. இப்போ நம்ம ஓடக்குள்ள நம்மளோட போன் மசில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தானே ஓடுவோம். அப்படி ஓடக்குள்ள நம்மளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோம், அப்போ ஜெல்லி ஃபிஷ்க்கு எதுவுமே கிடையாது. அப்போ அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கமோஷன் ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அது மட்டும் இல்லாமல் அதனோட லாஸ்ட் ஒன் ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். இப்போ டைனோசர்லாம் இருந்த காலத்துக்கு முன்னாடி காலத்துலேருந்து ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து இருந்திருக்கான். அதனுடைய ஃபாசில் ப்ரூஃப்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.